துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்திலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். தற்போது ஆலோசனை நிறைவு பெற்றுள்ளது. மேலும் இது குறித்த நம்முடைய செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, ஒரு துணை முதலமைச்சர் என்ற முறையில் இன்றைய நடக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை கூட புறக்கணித்து தற்பொழுது ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய சாராம்சம் என்ன? குறிப்பாக வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்கள் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். தொண்டர்கிட்டே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது வந்து தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய சாராம்சம் என்ன ராம்குமார்? இந்த நேற்று செயற்குழு கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் தொகுதியான போடியில் அடுத்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே பெரும்பாலும் சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தனர். அதன் பிறகு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அமைச்சர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பேசி இனி பொது கருத்துக்களை யாரும் வெளியில் தெரிவிக்க கூடாது என கட்சி சார்பில் இருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாகவே அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சி சார்பில் இருந்தும் சரி சமூக வலைதளங்களும் அதிவேகமாக பரவி வந்த நிலையில் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதன் பிறகு நேற்று விபி துரைசாமி செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது வருகின்ற 7ஆம் தேதி முதலமைச்சர் யார் என்பது குறித்து தெளிவாக விளக்கப்படும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து இன்று தற்பொழுது கிரிமை சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்தில் அமைச்சர்களுடனான முக்கிய பிரமுகர்களான ஆலோசனை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதனுடைய விளக்கம் அடுத்தது ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் என்று அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனால் ஒரு சிலர் தெரிவித்திருந்த கருத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து முக்கியமாக விளக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ராம்குமார். உங்களுடைய விவரங்களுக்கு மிக நன்றி முரளி.